உக்ரைன் தலைநகர் சுற்றி வளைப்பு. அடிவாங்க போகின்றது லட்வியா. உக்ரைன் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் ரஷ்யா. ரஷ்ய படைகள் தலைநகர் கேவ் விமான நிலையத்தை கைப்பற்ற புதிய திட்டம். அமெரிக்க சமூக வலைதளங்களுக்கு தடை ரஷ்யா. யுத்தங்கள் தோல்வியின் வெளிப்பாடு, வெட்கக்கேடான செயற்பாடு புனித திருத்தந்தை பிரான்சிஸ். ரஷ்ய ஆக்கிரமிப்பு படைகளினால் உக்ரைன் தலைநகர் கேவ் முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது எனவும், எந்த நேரத்திலும் எதுவும் தனக்கும் மக்களுக்கும் நேரிடலாம் எனவும், எனவே மக்களை இயன்றளவு பாதுகாப்பாக இருக்கும்படி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரகசிய பதுங்கு குழி ஒன்றில் இருந்து மக்களுக்கு உரையாற்றும் போது மேற்படி தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் உக்ரைன் தலைநகரை இன்று இரவு முழுவதும் தன்வசப்படுத்தும் சாத்தியங்கள் அதிகமாக தென்படுவதாக யுத்தகள செய்திகள் தெரிகின்றன. 1.4 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உக்ரைன் தலைநகர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் ரஷ்ய படையின் ஆதிக்கத்திற்கு வருமாயின் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரஷ்ய அதிபர் தனது நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், உக்ரைன் மக்களின் சுதந்திரம் சீக்கிரத்தில் மலரும் எனவும், உக்ரைன் ஜனாதிபதி உட்பட நாட்டின் முக்கிய நபர்களை உயிருடன் பிடிப்பதே ரஷ்ய ராணுவத்தின் நோக்கம் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லட்வியாவில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகள் எங்களுடன் குழப்ப வேண்டாம் என ரஷ்யாவிற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அமெரிக்கா தனது படைகளையும் மற்றும் ராணுவ தளபாடங்களையும் லட்வியாவிற்கு அனுப்பி நிலை கொள்ள செய்துள்ளது. மேலும் படைகளை அனுப்பும் எனவும் கூறப்பட்டுள்ள நிலையில், லட்விய அரசு புடினுக்கு மேற்படி எச்சரிக்கையுடன் கூடிய அறிவுறுத்தலை கொடுத்துள்ளமை கொள்ளை கொடுத்து அடி வாங்குவது போன்ற செயல் என சர்வதேச ஊடகங்கள் வர்ணிக்கின்றன. நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், கனேடியன் படை எங்களுடன் இருக்கிறார்கள், அதைவிட பலமான அமெரிக்க படைகள் இருக்கிறார்கள், எனவே எங்களுடன் தேவையில்லாமல் மோத வேண்டாம் என ரஷ்ய அதிபர் புடினுக்கு விடுக்கப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மக்கள் சுதந்திரத்துடன் வாழ வேண்டும், அதற்காகவே இந்த யுத்தம் நடைபெறுகிறது என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜெய் லவ்ரோ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய லவ்ரோ, உக்ரைன் மக்கள் ஐரோப்பிய நாடுகளின் கைப்பொம்மையாக கடந்த பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளனர். குறிப்பாக அமெரிக்கா தனது கைக்கூலியாக உக்ரைனை பயன்படுத்தியுள்ளது. சிறிய உதவிகளை செய்து பெரிய வேலைகளை உக்ரைனிடமிருந்து அமெரிக்கா பெற்று வந்துள்ளது. ஆனால் உக்ரைனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவிற்கு உள்ளது. இதன் காரணமாகவே உக்ரைனை அமெரிக்க போன்ற அதிகார வர்க்கத்தின் பிடியிலிருந்து விடுவித்து சுதந்திர நாடாக மாற்றியமைக்கவே இந்த யுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் தலைநகர் கேவ் விமான நிலையத்தை கைப்பற்ற புதிய திட்டம். 10,000 பாராசூட் படைகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி தலைநகர் கேவ் மற்றும் அரசாங்கத்தை கைப்பற்றி உடனடியாக தற்காலிக அரசை உக்ரைனில் நிறுவ திட்டம். அமெரிக்க உளவுத்துறை அறிவிப்பு. முதன்முறையாக யுத்தம் ஒன்றில் 10,000 பாராசூட் படைகளை பயன்படுத்துகிறது ரஷ்ய ராணுவம். இந்த படைப்பிரிவு ஒரே நேரத்தில் நகரத்தில் இறங்கி உக்ரைன் அதிபர் உட்பட முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதுடன் தற்காலிக அரசு ஒன்றை உக்ரைன் தலைநகரில் நிறுவுவதே. உக்ரைன் சரணடையும் பட்சத்தில் மேலும் இழப்புகள் குறைவடையலாம் என ரஷ்ய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ரஷ்யாவிற்கு பொருளாதார தடை விதித்ததற்கு பதிலடியாக ரஷ்யாவின் தொழில்நுட்ப நகரான கிரெம்லினில் உடனடி நடைமுறைக்கு வரும் வகையில் அமெரிக்க சமூக வலைதளங்கள் குறிப்பாக முக புத்தகத்தினை தணிக்கை செய்யுமாறு அதிபர் விளாடிமிர் புடின் கட்டளை பிறப்பித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தடையின் மூலம் ரஷ்யாவிலிருந்து சமூக வலைதளத்தின் ஊடாக வெளியாகும் அனைத்து செய்திகளும் தணிக்கை செய்யப்பட்டு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு ரஷ்யாவை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகள் மூலமாக ரஷ்யாவின் நன்மதிப்பை இல்லாமல் செய்வதற்கு அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் முயல்வதாகவும், அம்முயற்சி ரஷ்யாவில் வெற்றி அளிக்கப் போவதில்லை என்றும் அதிபர் புடின் தெரிவித்துள்ளார். இந்த உடனடி கட்டுப்படுத்தலின் ஊடாக சர்வதேச செய்திகள் ரஷ்யாவிலிருந்து வெளிவருவது தாமதத்திற்குள்ளாகியுள்ளது. ஏனெனில் ரஷ்ய ஆதரவு பெற்ற பல ஊடகங்களும் யுத்தம் பற்றிய செய்திகளை வெளியிடுவதில் தணிக்கை முறைக்குட்படுத்தப்பட்டமையினால் உடனுக்குடன் வெளிவரும் செய்திகள் தடைப்பட்டன. இந்த முடக்கம் தற்காலிகமானது என்றும், இது அமெரிக்காவிற்கு பதிலடியாகவும் ரஷ்ய மக்களையும் ஊடகங்களையும் பாதுகாப்பதற்காகவுமே என கிரெம்லின் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவை குறிவைத்து வெளிவரும் சமூக வலைதள செய்திகள் உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாகவும், தேச துரோகம் தொடர்பிலான செய்திகள் பரிமாறப்படும் இடத்து குறிப்பிட்ட கணக்குகள் முடக்கப்படுவதோடு தண்டனைக்குட்படுத்தப்படுவர் எனவும் ரஷ்யா கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
உலக கத்தோலிக்க மக்களின் வழிகாட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரஷ்ய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு உரையாற்றும் போதே மேற்படி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கும் போது, உலகில் நடைபெற்ற யுத்தங்கள் எல்லாமே தோல்வியின் வெளிப்பாட்டுடன் கசப்பான காயங்களை மாத்திரம் பரிசளிக்கும். அது மட்டுமல்லாது, யுத்தம் ஒரு வெற்றியல்ல, மாறாக முழு மனித குலத்திற்கும் வெக்கக்கேடான ஒரு செயற்பாடு. தூய்மையான அரசியலின் அழுக்கு நிறைந்த பக்கங்களை கொண்டதுதான் யுத்தங்கள். அந்த வகையில் ரஷ்யாவின் இச்செயற்பாடும் வெட்கக்கேடான செயலாக தான் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் புனித திருத்தந்தை உக்ரைன் மக்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனத்தை செலுத்துமாறு ரஷ்ய தலைமையிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். விசேடமாக சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் நலனில் அதிக கரிசனையுடன் செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். உக்ரைன் மக்களுக்காக மன்றாடும்படி உலக மக்களை புனித திருத்தந்தை வேண்டிக் கொண்டுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.